எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேற லெவலில் எவிக்ஷன் ப்ராசஸுக்கான ஒரு அப்டேட் தான் வந்து வந்துக்கிட்டே இருக்கு நமக்கு கீப் ஆன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு 10 மணி அளவுக்கு இந்த கார்டு எடுத்து வைப்பாங்கல்ல, அதில் வந்து யார் அப்படிங்கிறது நமக்கு வந்து வந்துடும். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷனுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நேற்றுலேருந்தே வந்திருக்கு. சாட்டர்டே எவிக்ஷன் ப்ராசஸ்க்கான அந்த ஒரு சாங்கை நம்ம பார்த்துட்டு டீகோட் பண்ணுறது அப்படிங்கிறது அது நம்ம பண்ணுவோம். ஏன்னா 9 மணிக்கு தான் அவங்க சாங் போடுவாங்க, அது நம்ம வந்து 10 மணிக்கு நம்ம எவிக்ஷன் அப்டேட் பண்ணும்போது பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு வெள்ளிக்கிழமை சாங்கில் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க, தேர் மேபி எ டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னவாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இப்போ வந்து காலைல நான் எஞ்சி பார்க்குறப்ப சில தகவல்கள் வந்து பரவிட்டே இருக்குது. ஸோ அதை உங்கள்கிட்ட நான் வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம் அப்படின்னு தான் இருக்கேன். சரிங்களா? ஸோ இது பார்க்க போகிறோம். அடுத்து வந்து நைட்டு லைவ் ஸ்ட்ரீமில் நேற்று நடந்தது என்ன அப்படிங்கிறதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ நேற்று நைட்டு விஷால் அண்ட் தர்ஷிகாவுடைய கான்வர்சேஷன் வந்து ரொம்ப முக்கியமான கான்வர்சேஷன். ஏன்னா நம்ம எல்லாரும் வந்து இவங்கள்ட்ட லவ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்ப விஷாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து ட்ரை பண்ணால், ஏன்னா அவன் வந்து ட்ரை பண்ணுறதுக்கான காரணம் வந்து ரெண்டு மொக்க மூஞ்சாக இருந்தாலும், விஷாலும் மொக்க மூஞ்சி தர்ஷிகா மொக்க மூஞ்சி நான் சொல்கிறான், அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும், சும்மா இருக்கக்கூடாது. இப்போ வெளியே நம்ம வந்து பிராண்ட் பண்ணோம் அப்படின்னா ஓகே, இது வந்து ஒரு ட்ரெண்டாக இருக்கும், ஒரு நெகட்டிவோ பாசிட்டிவோ ஏதோ ஒன்று வந்து நம்மளை பற்றி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி அவன் அதுக்காகத்தான் அதை பண்ணுறேன் அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லிட்டான். சரியா? அது மட்டும் இல்லாமல் தர்ஷிகா வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்கக்கிட்ட நான் வந்து லவ் வந்து கொடுக்க மாட்டேன், அதாவது ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டேன், பிகாஸ் இது ஒரு கண்டென்ட்டாக தான் நான் பண்ண விரும்பலை, எதுவுமே நான் பண்ண வர மாட்டேன், அவங்க ஃபீலிங்ஸும் தலையிட மாட்டேன், ரொம்ப ஃப்ராங்காக இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஆனால் இன்றைக்கி, அதாவது நேற்று லைவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம், அதாவது சும்மா சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக அவனுடைய ட்ரீம் ஃபுல்லாகவே கார் தானா, பெண்கள் வந்து கிடையாதான். ஸோ அவன் வந்து கல்யாணம் பண்ண போகிறானா? சரிங்களா? அவங்க அம்மா சொல்கிற பொண்ணை தான் அது வந்து லவ் வந்து இனிமேல் பண்ண மாட்டானா? சரியா? அதனால் அவனுக்குன்னு ஏற்கனவே வந்து ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்களா, செட் ஆஃப் ஃபேன்ஸ். நான் இங்கே வந்து அவங்களுக்கு வந்து தீனி போகணும் அப்படின்னு கிடையாது. நான் எங்கே போனாலும் சரி எனக்கான ஃபேன்ஸ் வந்து என்னை ஃபாலோ பண்ணுவாங்க, ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு வந்து ஒரு மார்க்கெட் இருக்குது, நான் ரொம்ப ரீச்சாகவும் இருக்கேன், கொஞ்சம் குளோபலாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து என்னை பார்க்குறாங்க. ஸோ எனக்கு வந்து ரீச்சும் வந்து இருக்குது, விஜய் டிவியில் மூலமாக ஒரு ரீச் இருக்குது, எல்லாமே வந்து ரீச் இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அவனே வந்து தன்னை ஒரு பெரிய ஆள் போல் கருதிக்கிறாரு. அதுக்கடுத்து கார் தான் எனக்கு வந்து ரொம்ப கிரேஸாக இருக்குது பொண்ணுங்களோட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஷால்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லிட்டார், இந்த மாதிரி இனிமேல் நீ என்னை நம்பிடாத, எப்படி கண்டென்ட்டுக்காகவும் பண்ண மாட்டேன், ஃபீலிங்ஸும் வேணா மாட்டேன்னு சொன்னவன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பி என்னை நம்பியே நம்பிடாத, தேவையே கிடையாது. ஸோ உன்னோடைய கேமை நீ விளாண்டுட்டு போ அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே தர்ஷிகாவுக்கு வந்து அது என்ன பண்ணுறதுன்னு தெரில, ரியாக்ட் பண்ணுறதுன்ட்டு என்னடா எப்படி சொல்கிறான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவளே கண்டென்ட்டு தான் பண்ணுறா, அது வேறு விஷயம். ஏன்னா ரெண்டு பேருக்கு 8 வருஷமாக தெரியுமா, ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் ரெண்டு பேரும் அழகாக இருக்கிற மாதிரி ரெண்டு பேரும் ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இது ரெண்டு பேரும் கண்டென்ட் தான் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இவன் வந்து ஒரு உஷார் வந்து கொடுத்துட்றான், ஏமா விசாலுங்கிற வந்து பார்க்குறது இப்படி இருக்கியான், அதுக்காக வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் ஓகேன்னு நினச்சிக்காத, அது கண்டென்ட்டாக பண்ணால் கூட என்கிட்ட வந்து இந்த மாதிரி வராத அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனாக வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து பிரதிபலிச்சிட்டான். ஸோ அதுதான் நான் இது வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. சரிங்களா? அது கண்டிப்பாக இருக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக. ஸோ இனிமேல் விஷால் தர்ஷிகாவுடைய கான்வர்சேஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து பேக் டு ஸ்கொயர் ஒன்னாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து அவன் சொல்கிறான், சரி ஓகே அதெல்லாம் எனக்கு புரியுது, நீங்கள் கூட விளையாடணும், கடைசி வரைக்கும் வந்து நம்ம விளையாடணும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து தர்ஷிகா வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ இவன் வந்து கிளியராக சொல்லிட்டான், என்னை நம்பாத, அவ்வளோதான், இது கண்டென்ட்டோ இல்லையோ எதுவாக இருந்தாலும் நான் எங்கள் அம்மா சொல்கிற போனால் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சரியா? ஸோ ஃபீலிங்ஸை வச்சு சுத்தாத அப்படின்றது ஒரே புட போட்டான். ஸோ எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்கள், இவனே தன்னை தம்பட்டை அடிச்சுக்கிறதுக்கு. அடுத்து கேளுங்க காமெடியை, ஜாக்லின் கிட்ட இவன் பேசும்போது செம ஃபன் பண்ணிகிட்டு இருக்கான், அதாவது ஜாக்லின் பற்றி, ஜாக்லின்கெலாம் இப்போ மார்க்கெட் இல்லை, நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு, பயங்கர ட்ரெண்டில் இருந்தேன், ஸோ அதனால் அவளுக்கு வந்து பார்த்தோன்னா அவளோட நான் வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் ரீச் இருக்குது எனக்கு இப்போ அப்படின்ற மாதிரிலாம் உருட்டிகிட்ருக்கேன். நான் பார்த்தேன் அப்படியே, அட பாவி, ஒரு பையன் உருட்டலாம், ஜாக்லினும் விஷாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டு பேரும் ஒரே இது தான், அவன் பாருங்க எப்படி வந்து மிகைப்படுத்தி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் கேட்கும்போது நமக்கு வந்து என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரியா? ஒரு பக்கம் இது. அடுத்து ரயானுக்கு நம்ம விஷால் வந்து அட்வைஸ் பண்ணுறான், இந்த மாதிரி நீ சில நேரங்களில் ரொம்ப மூர்க்கத்தனமாக ஆடுறடா, விஜய் சேதுபதி எங்ககிட்ட அந்த காயின் டாஸ்க் ஆடும்போது சொன்னார், அதுக்கடுத்து நாங்களே அப்படி ஆடலை,
ஸோ இனிமேல் நீ வந்து ஆடணும் அப்படின்னா ரொம்ப பர்சனலாக எடுத்து ஒரு அடி அடி தூள் கிளப்புற மாதிரி ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது தயவு செஞ்சு ஆடாத, அது வேணாண்டா பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஃபீல் பண்ணுறான். ஸோ இது ஒன்று நைட் நடந்துச்சு. சரியா, அடுத்து நம்ம ஜாக்லினை பற்றி அன்ஷிதா ஆனந்தி எல்லாம் பவித்ராலாம் பேசும்பொழுது பவித்ரா சொல்லிட்டாங்க, நான் இனிமேல் இண்டிவிஜுவல் கேம் தான் ஆட போகிறேன், ஏன்னா பாய்ஸ் எல்லாருமே குரூப்பாக கேம் ஆடிட்டுருக்கானுங்க, அந்த கேமை நான் உடைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி கம்பீரமாக சொல்லிட்டாங்க. ஸோ பவி 2.0 கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேவா, இது ஒன்று. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது ஆனந்தி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜாக்லின் வந்து பேச விட மாட்டான் நம்மளை, ரயானை வந்து மண்டையை கழுவி வச்சிருக்காங்க. அன்ஷிதா, ஆமாம் ஆமாம் கரெக்டு, ரயானை ஒழுங்காக விட்டாலே நல்லா வந்து கேம் ஆடுவான், ஜாக்லின் எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக நெகட்டிவிட்டி தான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து பரப்புகிறாங்க அன்ஷிதா. ஸோ எதுக்குன்னு தெரில, ஏன்னா அவங்களுக்கு என்ன சம்பந்தம், அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுல, அவங்க பொம்மையை தூக்கி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உள்ளே விட்டாங்க அப்படின்ட்டு அவங்க உட்காந்துருந்தாங்க, இவங்களும் உட்காந்துருந்தாங்களா, அதுலேருந்தே அன்ஷிதாவுக்கு வந்து கொஞ்சம் காண்டு தான். ஸோ அதனுடைய வெளிப்பாடு கண்டிப்பாக வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம், இவங்க ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அடுத்து ரயானோடைய கேம் அனாலிசிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும். ஸோ வெளியேருந்து பார்த்துட்டு வரதுனால அதில் இருக்குது என்னென்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டான். ஸோ முத்துக்குமரனுடைய கேம் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுறான், அதாவது முத்துக்குமரன் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயரு, அவர் குரூப்பாக இருக்கும்போது இண்டிவிஜுவலாக தன்னைத்தானே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு ஃபார்மை வந்து ஜென்ரேட் பண்ணிட்டே போனார். குரூப்பாக இருக்கும்போது திடீர்னு இண்டிவிஜுவலாக மாறுதுங்கிறப்ப அவன் வந்து இப்போ அனலைஸ் பண்ணுறான், அண்டர்பிளே பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஒன்ஸ் அண்டர்பிளே பண்ணிட்டு இந்த வாரம் நாமினேஷன் இல்லை, ஸோ அடுத்த வாரம் நாமினேஷன்ஸ்குள்ளே வரும்போது அவனுடைய ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும் அப்படின்றத ஜட்ஜ் பண்ணுறான். சரியா, ஸோ முத்துக்குமரன் ஆட்டம் ஓகேப்பா, பட் என்ன மச்சான், வாங்க மச்சான், உங்கள் ஆட்டம் என்ன இருக்க போகுது, வெறும் உட்காந்து ஊர்க்கிளை மாதிரி பாயிண்ட் பாயிண்டாக பேசுறது மட்டும் மேட்டர் கிடையாது இந்த கேமில், இந்த கேமில் நீ என்ன அடிச்சு ஆட போகிற அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஏன்னா முத்துக்குமரனை எடுத்த ஒரு பாயிண்ட்டும் அவன் வந்து முக்கம் பண்ணி விட்டான். முத்துக்குமரன் உள்ளே இருந்து சொன்னான்ல, நீ வந்து மஞ்சரியக்காக தான் என்ன பிடிச்சிட்டு இருந்தேன், மஞ்சரி உள்ளே போன விட்டேன்ட்டு, ஆனால் மஞ்சரி உள்ள போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஸ்ட்ரகிள் இருக்கும்போதே விட்டுட்டான் ரயானை. ஸோ அந்த ப்ராப்பர் அனலைசிங்கே உன்ட்ட இல்லை அப்படிங்கிறப்ப நீ என்ன அனலைஸ் பண்ணியிருப்ப அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், முத்துக்குமரன் இட்ஸ் டஃப் டு அவரை வந்து ஜட்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் வந்து இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அடுத்து இதுதான் நைட் லைவில் நடந்துச்சு, மற்றபடி எல்லாம் அங்கங்கே பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் போகுது. சரியா, இப்போ எவிக்ஷனுக்கு வருவோம். ஸோ எவிக்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன், சாட்டர்டே சாங் வந்து வச்சு தான் க்ரூஷியல், அது பார்த்துட்டு நான் சொல்கிறேன். கார்டு எடுத்தோடனே நான் 10 மணிக்கு எனக்கு நியூஸ் வந்துடும், ஸோ அதை வச்சு நம்ம பேசுகிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு வெள்ளிக்கிழமை காதல் மன்னனா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ரெண்டு எவிக்ஷன் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சிருச்சு. ஸோ யார் அந்த ரெண்டு எவிக்ஷன் டபுள், ஏன்னா அதில் வந்து மைக்கேல் மதன காமராஜிலே அந்த பாட்டில் வந்து ரெண்டு கமல் சார் தான் ஆடுவாங்க, மூணு கூட ஆடுவாங்க. ஸோ மூணு பண்ண முடியாதுங்கிறப்ப ரெண்டுங்கிறது உறுதியாயிடுச்சு. சரியா, ஒரு பையன் ஒரு பொண்ணு, ஏன்னா டுயட் சாங். ஸோ ஒரு பையன் யார் ஒரு பொண்ணு யார் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு சாட்சனா ரொம்ப லீஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களை காப்பாற்றுறது எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப அவன் முட்டு கொடுக்குற மாதிரி விஜய் டிவி, அதனால் அவங்கள தூக்குனா கூட. அடுத்து வந்து ரஞ்சித் ரொம்ப கீழே போயிட்டார். ஸோ ரஞ்சித்தையும் சாட்சனாவையும் வந்து தூக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது, அது சாட்டர்டே சண்டே பண்ணுறாங்களா இல்லை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ இதுதான் வெளியும் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு, ஏன்னா ரஞ்சித்துக்கு திடீர்னு வந்து ஓட்டு இறங்கிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஸோ ரஞ்சித்தும் சாட்சனாவும் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ரெண்டு விஷயம் ஒரே விஷயம் அப்படிங்கிறத 10 மணிக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ காய்ஸ், உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மீண்டும் சந்திப்போம், குட் பை.